டே 19 எபிசோட் 20 12/7/2019 கேள்வியும் பதில்களும். ஜாக்கி சினிமாஸ் அன்பயஸ்ட் சினிமா ரிவ்யூ. ஸ்ரீனிவாசன் காசிநாதனோட கமெண்ட் என்னன்னா, மதுவிடம் சண்டை போட்ட யாருமே வனிதாவை வந்து கேள்வியே கேட்கலையே ஏன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா, அவரே இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருக்காரு. அதாவது வந்து மது தமிழ் பொண்ணுன்னு சொன்னதுக்கு தானே வந்து வனிதாவை எல்லாரும் வந்து வனிதா கூட சேர்ந்து எல்லாரும் கேட்டாங்க. பட் நேத்து வந்து வனிதா வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது ஏன் யாருமே கேட்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக வந்து ஒருத்தவங்க வந்து பேசினாங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும், அதாவது மது வந்து தமிழ் பொண்ணு கல்ச்சர்னு பேசினாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து தன்னை பாதிச்சதுன்னு சொன்னாங்க, அவங்க கூட சண்டை போட்டாங்க, போயாச்சு. பட் வனிதா வந்து யார்கிட்ட பேசினாங்க? தர்ஷன்கிட்ட பேசினாங்க. என்னன்னு பேசினாங்க? தமிழ்நாட்டு பொம்பளை கிட்ட வந்து எப்படி மரியாதையை பேசணும்னு தெரியலையா, போகலையா அப்படின்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இவங்க நீங்கள் மது ஐ மீன் வனிதா வந்து யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, அவங்களோட ஃபஸ்ட்டு வீக்னஸ் பாயிண்ட் எடுப்பாங்க எல்லாருக்கிட்டுமே. அதாவது மதுவாவது வெறும் தமிழ் கல்ச்சர் ட்ரெஸ் இந்த ஒரு நிறுத்திக்கிட்டாங்க, ஆனால் அவங்க எல்லார்ட்டையும் சண்டை போடுறப்ப எல்லார்ட்டையும் ஒரு அக்க வைப்பாங்க. தாலியை போட்டு வராமல் நீ யோகியம் பேசுகிறியா கரெக்ட் அப்படின்வாங்க. தமிழ்நாட்டு பொம்பளைட்ட மரியாதை இல்லாமல் உங்களுக்கு பேசுறியா, ஒரு டிக்னிட்டி வேணாமா அப்படின்ட்டு நீ வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஜாக்கி எதிராளியே நிலைகுலை வைப்பது வனிதாவுடைய சுபாவம். அதனால அவங்க அப்படி பேசும்போது அது யாரும் கேட்கல, அதான் உண்மை. ரெண்டாவது மது கூட கேட்டுருவாங்க, மது கூட வந்து எதிர்கேள்வி கேட்கலாம், அதுக்கு அடுத்தது அமைதியாகவும் போயிடும். ஆனா இவங்களை வந்து நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா அவங்க வந்து அமைதியே ஆக மாட்டாங்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த கேள்வியை கேட்கல. யார்கிட்ட கேட்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான் உண்மை இல்லை ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்து கந்தசாமி காஜன் சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் ஓவர் கரெக்டர், தர்ஷன் பேசும்பொழுது எல்லோரும் வேடிக்கை பார்த்து ஒருத்தரும் தர்ஷனுக்கு சேர்ந்து பேசலை, அண்ட் இவ்வளோ கத்தி மற்றவங்கக்கிட்ட திட்டிய வந்து சரவணன் பேசாமல் இருந்தார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சந்திரசேகரன் தயாளன் வந்து கேட்டிருக்காரு, நான் எனக்கு வந்து உங்களோட மூவி ரிவ்யூவும் பிடிக்கும், அதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூவும் பிடிக்கும், ஆனால் வந்து இந்த பிக் பாஸ் பிரச்சனைகள் வந்து உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகிட போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இல்லை அவர் சொல்றது கரெக்ட் தான், நேற்று கூட தான் சண்டை போட்டு விட்டோம், அது மாதிரி எல்லாத்துக்கும் தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சண்டை போட்டு பிக் பாஸ்லாம் கிடையாது, சண்டை மற்ற விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே தான் வரும். அது எப்பவும் போல வந்து நைட்டு 10 மணிக்குள்ளார முடிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து ஜாக்கியோட எப்பவுமே இருக்கிற ஒரு என்ன சொல்றது, அவங்க கண்டினியூ பண்ற ஒரு ஹேபிட், அண்ட் அவங்க தான் விட்டும் கொடுப்பாங்க அந்த 10 மணிக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு அவங்க எண்ணிக்கை. எல்லாருக்குமே சொல்ற விஷயங்கள், சில பேர் அந்த எண்ணத்து கூட ஒரு ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்க சொன்னாங்க, 18 நாளா சண்டை போட்டுருக்குன்னு. ஆமா, 3 மாசமா பேசலன்னு எப்படி, அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்றீங்க, அப்புறம் அவன் சமைச்சு சாப்பிட்றது நீ சாப்பிட்ற, அவன் ட்ரெஸ் துவைக்கிறா போறா வரா நீ திரும்ப விட்டுட்டு வர, என்ன மாதிரி அவங்க மனநிலை எனக்கு புரியலன்னா சொல்லுவேன் நான். ஸோ அது ரைட், ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு அவர், அவ்வளோதான். அது என்ன எதை மீன் பண்ணி சொன்னான்னு தெரியல. ஆக்சுவலி ஸோ சங்கீதா சிவா சொல்லியிருக்காங்க, ஹாய் சார், ஐ வாட்ச் ஆல் த ரிவ்யூஸ் ஆஃப் BB3 பட் யுவர்ஸ் இஸ் த பெஸ்ட், ஐ லைக் த வே யூ அனலைஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வே, கீப் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா. தேங்க்யூ சங்கீதா, ஏன்னா அந்த கமெண்ட் நான் படிச்சிருக்கேன். ஓகே ஃபைன் குட். அதுக்கப்புறம் முத்துசுவாமி சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு, ஹி ஹி அப்படின்னு போட்டிருக்காரு, போட்டுட்டு உங்களோட சேரன் கன்ஃபெஷன் ரூம் சீனுக்கு அவர் படத்தில் வேற சீனே செட் ஆகிடும், பில்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி கொடி கட்டில் சொல்லுவார்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஷாமலா குருமூர்த்தி சொல்லியிருக்காங்க, எல்லோரும் நினைப்பது போல் வனிதா காப்பாற்றப்பட மாட்டார், வெளியே அனுப்பப்படுவார், பிபி அப்படி நினைத்திருந்தால் ஒரே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணி அவரை காப்பாற்றியிருப்பார், போன சீசனில் இது மாதிரி செஞ்சு கெட்ட பேர் வந்த காரணத்தினால வனிதா குறைவான ஓட்டு வாங்கி இருந்தால் வெளியேற்றப்படுவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த இடத்துல வந்து சேனலுடைய நம்பகத்தன்மை முக்கியமாகுது, சேனல் வந்து தாங்க வந்து இப்படிலாம் நாங்கள் பண்ணலைன்றதை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் யாருடைய டிஆர்பி நம்பி ஒரு சேனல் இல்லை அப்படின்றதுனாலையும், இதை விட வேற ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு கண்டென்ட் என்ன நம்மளால் கிரியேட் பண்ண முடியுன்றதையும், இதை விட சூழ்நிலையில் ஒரு வனிதா மாதிரி ஒரு ஆளை வந்து அவங்களால வந்து பஸ் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் 20-25 நாளைக்கு மேலே போகிறப்ப யாரோ ஒரு நாள் பஸ் அவுட் ஆகலாம். அந்த கேரக்டரே வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு போய் டிஆர்பி அதாவது இன்னும் சுவாரஸ்யப்படுத்த முடியும் வனிதா இல்லாமலும் அப்படின்னு வந்து சேனல் நிர்வாகம் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ வந்து அவங்களுடைய அந்த நேமை வந்து அவங்க தக்க வைக்கிறதுக்காக அவங்க வந்து பலி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து அவங்க கொஞ்சம் எஸ்பெஷலி ஐஸ்வர்யா வந்து அவங்க சேவ் பண்ணிட்டு வந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த இடத்துல, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன்,
இங்கே யாரெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக போய் பிஹேவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஜூலி வெளியே போகிறப்ப மிகப்பெரிய எதிர்ப்புகளை சம்பாரித்தாங்க. வீட்டை வந்து திருத்தின்னு போனாங்க, சமூக இதழில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை அவங்க வந்து சம்பாரித்தாங்க. ஸோ அது மாதிரி யாரெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பிஹேவ் பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் கூல் பண்ணி, அந்த வீட்லேயே கூல் பண்ணி சமாதானப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுத்தி அனுப்புறது தான் வந்து பிக் பாஸ் வீட்டினுடைய இயல்பு. அதுதான் சேனல் நிர்வாகம் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கு. போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா மும்தாஜ்லாம் வந்து அவங்க அப்படி தான், அவங்களாம் நிறைய வெறுப்புகள் இருந்தது, ஐஸ்வர்யா மேலே வெறுப்புகள் இருந்தது, அதெல்லாம் வந்து கூல் பண்ணி சமாதானப்படுத்தி தான் அவங்க வெளியே அனுப்புறது தான் அவங்களுடைய பாலிசியே. அதுதானே மனித இயல்பு. இப்போ இன்றைக்கி எனக்கு டிஆர்பிக்காக ஒருத்தவங்களை வந்து திட்டு வாங்க வைக்கிறேன், போகிறேன், வரேன் அப்படின்றது, அவங்க வெளியில் போன அப்புறம் பொதுமக்கள் அவங்களை மிகப்பெரிய அளவில் எதிர்த்தாங்கன்னு வச்சாங்க, அப்போவும் பண்ண முடியாது. பட் இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு முன்னாடி வனிதா அவனுடைய பிஹேவியரும் இந்த மூணு நாள் டாஸ்கில் அவங்களுக்கு வந்து தலைவர் பொறுப்பு கொடுக்குறப்ப அவங்கள வந்து எல்லாத்தையும் கைண்டாக போக ஆரம்பிச்சோம். நம்ம என்ன பண்ணுறோம், சரி வனிதா இஸ் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்தோம் இல்லையா, அந்த மனநிலைக்கு வந்தாங்க. இப்போ அவங்க வெளியே போனாலும் அவங்க ஒன்றும் கிடையாது அவங்களுடைய. ஆனால் தொடர்ந்து கிளம்புறப்பையும் சண்டை போட்டே போனாலும் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த இது இருக்காது, அந்த ஃபீல் இருக்காது இல்லையா. அது சேனல் நிர்வாகம் அதை ஒரு பாலிசியாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய தோழர் தமிழ் அதை தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப இந்த தகவல் இருந்தால் அதை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். சொல்லுங்கள். தமிழன் வெங்கடேஷன் கேட்டிருக்காரு, ஜாக்கி பல்ல கிளிப்பு போட்டதை வந்து சொல்லவே இல்லையா அப்படின்னு. இல்லை அது வந்து என்னன்னா இந்த எடிட்டிங்கில் இந்த க்ரீன் பேக்ரவுண்டில் வந்து அந்த கீப் பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு நூல் அளவு போயிடுச்சுன்னா கருப்பு பல்லில் வந்து அந்த கருப்பு ஏறிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் தூக்க காலத்தில், அது ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லைட் அதிகமாக போய் அது வந்து கீ வந்து இதாக சரியாகாமல் இந்த பல்லுலாம் வந்து கருப்பாக ஏறிடுச்சு. அவருக்கு அது கிளிப் போட்ட மாதிரி ஆகி போச்சுன்றாங்க. கிளிப்பு போடுறது என் ஒய்ஃப் இன்றைக்கி கூட வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து 40+ 40+ 49 43 வயசு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கிளிப்பு போடணுன்றாங்க, டாக்டர் என்ன சொல்கிறார் ஒரு 50,000 ரூபா ஆகுங்கன்றாங்க. இதுக்கு மேலே இந்த மூஞ்சிக்கு கிளிப்பு வேணுமா? ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா 50,000 ரூபா ஆகுது சொன்னார். இல்லை அது நிறைய வகை இருக்குது அப்படின்னாரு, 50, 60, 1 lakh அப்படிலாம் போகும் அப்படின்னா. ஆனால் இதை நீங்கள் போட்டோன்னா உன் முகமே வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து தலையில் வந்து நீங்கள் விக் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், சரிடா நான் விக் வச்சிட்றேன். அந்த விக்கை எடுத்து வச்சா ஒரு பொய்யான மூஞ்சி வந்து பார்க்குறப்பச்சி அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த முகம் இப்படி தான், இந்த கேரக்டர் இப்படி தான், இதை புரிஞ்சிக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். நிறைய பேர் கூட சொன்னாங்க, நீங்கள் கதை அதாவது பாட்டு பாடுறது யாருக்கும் பிடிக்கல, கதை சொல்கிறது பிடிக்கல, வெறும் சப்ஜெக்டை மட்டும் பேசுங்க, உங்களுடைய சொந்த கதை அதெல்லாம் சொல்லாமல் அதை மட்டும் ரிவ்யூ பண்ணாலே 12 நிமிஷத்துக்கு மேலே வராது. ஆ நீங்கள் போட்டிங்கன்னா வியூஸ் வந்து பிச்சுக்கும் அப்படின்னாங்க. எனக்கு தேவையில்லை, 20,000 தான் வருது சொந்த. என்னெல்லாம் நாங்கள் சொல்கிறோமோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கணும். இது ஒரு பதிவு மாதிரி. இந்த விஷயங்களோடு நிறைய பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை போய் சேருது. ஒரு கதையை சொல்கிறோம், ஒரு திண்ணை பேச்சின் மூலமாக நம்ம எண்ண ஓட்டங்களை பகிர்ந்துக்கிறோம். ஒரு ரோபோ மாதிரி வந்து நடந்த விஷயத்தை வந்து ஒப்பிச்சுட்டு போகிறதுல எங்கள் ரெண்டு பேருக்குமே உடன்பாடு இல்லை. ஆனந்தாயி பமாசுன்னு நினைக்கிறேன், அவர் வந்து தர்ஷன் தவிர வேறு யாருமே வந்து வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கும்பொழுது சேரன் வந்து தர்ஷனிடம் வந்து பேசுனது வந்து ரொம்பவே நமக்கு வந்து கடுப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. எஸ்பெஷலி அதுதான், ஏன்னா அதுதான் நீங்கள் வந்து கமலும் சொன்னார், நீங்கள் அவங்ககிட்டையும் கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தப்பு தெரிஞ்சிருக்கும். தப்பே செய்ய நியாயத்துக்காகிட்ட வந்து நீங்கள் வந்து குரலை வந்து உயர்த்திக்காய், நீங்கள் குரல் அதிகமாக உயரமாக இருக்கிறதுனால அப்படி இருக்குன்றது வந்து எந்த வகையிலும் ஏற்படுது இல்லைன்றது தான் நேத்தே சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வந்து யாரோ ஒரு ராஸ்கல் வந்து ஜெக்கி வாய் டோன்ட் யூ லெட் யுவர் டாட்டர் வாட்ச் பிக் பாஸ் அப்படின்னு காமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த காமெண்ட்க்கு கீழே பாருங்க, சுமன் சின்ஹான்னு ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதனால தான் அது எனக்கு சரியான கோவம் அந்த ராஸ்கல் மேல. யாழினி பிக் பாஸ் பார்க்கறதோ பார்க்கலையோ அது வந்து ஜெக்கியோட இஷ்டம். அவங்க மகளை பார்க்க விடுறாரோ பார்க்க விடலையோ வாய் நீ என்னத்து கேர் பண்ற, அது உன் வேலை இல்லை சம்திங் அப்படின்னு நல்லா பிடிச்சி ஏசி விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள், அந்த மாதிரியான நண்பர்கள், தோழர்களை, நண்பிகளை, தங்கைகளை, தம்பிகளை சம்பாதிச்சதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் வந்து இந்த 12 நிமிஷத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ரோபோவம் மாதிரி என்ன நடந்ததோ அதை வந்து கட்டிட்டு போகிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. 1 மணி நேரம் 20,000 பேர் போதும், அந்த பண்டல் இருக்கு இல்லையா அது போதும். உனக்காக நான் காத்துட்ருக்கேன், உன் மெசேஜுக்காக காத்துட்ருக்கேன் நம்பரியா அது போதும். அப்போ இதுக்கு முன்னாடி கூட யாருக்கிட்டையும் நம்ம இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். 10 பேர் பண்ணாங்கன்னா நீங்கள் பண்ணுவீங்களா பண்ணுவோம் அப்படின்னு நாம அப்படின்ட்டு. பட் என்ன இருந்தாலும் இது என்ன நான் சி இதுதான் சேர்க்கறதுன்றது நம்ம டேஸ்ட்டுக்கான ஆட்கள். இப்போ கூட ஏன் மற்ற கூட ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப ஒரு 4 பேர் இந்த டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்து போவோம்ல. அப்போ 10 பேரும் 4 பேர் நம்ம டேஸ்ட் வந்தால் கூட 6 பேர் போனால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லைன்றேன். அந்த மாதிரி நம்ம ரசனைக்குட்பட்டவர்களோடு நம்ம வந்து இணைந்து
செயலாற்றோம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம். ஸோ ஹரிப்ரியாவும் வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. வனிதா வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர் ஏஜ் அப்படிங்கிறத கேட்டாங்க. பட் வந்து அவங்க வந்து அந்த ஃபாத்திமாக்கோ இல்லை மோகனுக்கோ ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சஜீஷ் கண்ணன் சொல்லியிருக்காரு, ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் வாய்ஸ் ஓவர் ஃப்ரம் திருச்சூர் கேரளா, கீப் த பெஸ்ட் ஒர்க் எனிவே. நான் இந்த சீசன் தான் உங்கள் பிக் பாஸ் சீரீஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நினைச்சேன் ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் கேட்க கேட்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அனேபிள் டு டிஸ்கஸ் வித் மை கேரளா ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்கிற யாருக்கும் வனிதாவையும் சேரனையும் எதிர்த்து பேசுகிற மிகவும் பேசுனது மிகவும் வருத்தம், அதாவது பேசாதது மிகவும் வருத்தம்னு போடுறது அங்கே மாறி இருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் இருந்திருந்தாலும் அப்படித்தான் இருந்திருப்பேன், நடந்திருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. ஓகே, சிங் வித் மீ சொல்லிருக்காங்க, டுடே ரிவ்யூ சூப்பர் எஸ்பெஷலி சேரன் பாட் அப்படினு சொல்லிட்டு. சேரன் பாட் வந்து அந்த பேசாம இருக்க பிக் பாஸ் சம்பளத்தை கூட குறைச்சிர அப்படின்றது. டாலர் சிட்டி திருப்பூர் வந்து செமையா இருந்துச்சு சாங் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. Thank you so much. சோ அதுக்கு அப்புறம் பிரேம் மேனுவல் வந்து சொல்லிருக்காரு, யூ மிஸ் சாக்ஷிஸ் டீம் செக்ரிகேஷன். அதாவது வந்து அவங்க வந்து ஒரு ஷீ கிரியேட்டட் ஒன் டீம், அதாவது வனிதா மீரா தான், வனிதாவை வந்து மீரா எல்லாரையும் ஒரு ஒரு டீமாக போட்டுட்டு, ஆனால் அந்த டீமில் வந்து மீராவை கேப்டனாக போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து வனிதா வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி வந்து எந்த எவ்வளோ நடந்தாலும் வந்து அவங்க வந்து அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கவினும் லாஸ்லியாவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான டீமை வந்து போடவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஷெர்லி ராஜீவ் சொல்லியிருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி இஸ் குட், டேக் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்போர்ட்டிவ்லி, தட் வில் மேக் யூ க்ரோ ஃபர்தர். அதை நான் இந்த இடத்துல பெருமையாகவே சொல்லிக்கிறேன். அதனால தான் இந்த கேள்வி நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான கமெண்ட்ஸையும் நம்ம வந்து எது இதெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்லேயே கரெக்டாக இருக்குது, அதாவது ஒரு வளர்ச்சிக்கான காரணமாக யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். சும்மா வந்து என்ன சொல்கிறது, பொச்சரிப்பு போறாமல வந்து பேசுறவங்களும் நம்மள வந்து ஒரு அதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்டாகவே எடுத்துக்கல, அவங்களாம் வந்து நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல, அதுதான். பட் அது ஸ்போர்ட்டிவ் கமெண்ட்ன்றதுனால சில நேரத்தில் அதை கூட படிச்சுட்டு தான் போறோம் நம்ம. லக்ஸைஜன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ரெண்டு பேரும் பாடிய தோல்வி நிலை என்ன சாங் வந்து ரியலி சூப்பர், ஐ லிட்டரலி கிரை டோன்ட் நோ வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அழுத்தத்திற்கான ஒரு தீர்வாக அந்த பாடல் இருந்திருக்கும், அதனால நீங்கள் எழுதியிருப்பீங்க. மணிவண்ணன் டாட் சிவா சிவபிரகாசம் சொல்லியிருக்காரு, இன் ஆர்டர் டு ரெஸ்பெக்ட் ஜாக்கி ஷோ ஐ ஹவ் டிசைடட் டு வாட்ச் ஆல் த அட்வர்டைஸ்மெண்ட் வித்வுட் ஸ்கிப், குட் ஒர்க் ஜாக்கி, கீப் கோயிங் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு சில பேர் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன்றாங்க, சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் வரும், ஏதாவது ஒரு அமௌண்ட் வரும் உழைக்கிற உழைப்புக்கு, அதுதான். அதுக்கப்புறம் வந்து பவானி முனியாண்டி வந்து சொல்லியிருக்காங்க, இன்றைய விமர்சனம் மிக அருமை, நீங்கள் சேரன் பற்றிய கற்பனை மிகவும் சிறப்பு, கூடிய சீக்கிரத்தில் நிஜமாக பிரார்த்தனைகள். இன்று வனிதா வந்து எதிர்த்து பேசிய தர்ஷன் கார்டன் ஏரியாவில் அமர்ந்திருக்கும் பொழுது எல்லாரும் சமாதானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது லாஸ்லியா நீ செய்தது சரி என்று உற்சாகப்படுத்தியது நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டீர்களா சாக்கி, நீங்கள் லாஸ்லியாவை கூர்ந்து கவனிப்பதால் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விடும் பெயர் பிழைகள் பரவாயில்லை எமக்கு புரிகிறது, நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் என்பது, கூடிய சீக்கிரத்தில் உங்கள் துணைவியார் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆகி விடுவார்கள் போல அருமையான குரல். அப்புறம் வந்து போதும், உங்க கூட இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து அந்த குயில் கூவுற மொமெண்ட் பற்றி போட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டுட்டு மொத்தத்தில் வந்து விமர்சனம் வந்து மீண்டும் ஒருமுறை கேட்க தோன்றியதாக தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ் சிவன் சொல்லியிருக்காரு, கடமையை செய் பலனை எதிர்பாராத, எல்லா புகழும் இறைவனுக்கு, கதை ரொம்ப அருமையக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஈஸ்வரன் முனுசாமி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டுடே ரிவ்யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி சார், பட் வாட் ஐ லவ் இஸ் யுவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மோகன், லவ் இட், இஃப் பாசிபிள் கேன் யூ ப்ளீஸ் டூ இட் அகெயின் வித்தவுட், அதாவது திருப்பி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு மோகனுடைய எக்ஸ்பிரஷனை. ஒரு தடவை தாங்க வரும், சில இதெல்லாம் கோல்டன் மோமெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அது பேசுகிற ஒரு ஃப்ளோ தான், அது நம்ம அது ஸ்கிரிப்ட்லாம் எழுதி பேசுறதுல, இப்போ பேசுறது எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது, அதான் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நீரன் வாஸ் சொல்லியிருக்காரு, இந்த மோகன் வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது என்ன பந்தா என்ன டூப் ஸ்டோரிஸ் வேற சொல்ல போறாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வெளியே வர்றவங்க கிட்ட எல்லாருமே இன்டர்வியூலாம் பார்த்து அதுலேயும் மிரண்டவங்களாம் இருக்காங்க. இப்போ வனிதா வந்து என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்னு தெரியல, ஏன்னா அது வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருந்தவங்க விக்டிம் கதையாக அவங்க வெளியே வர போறாங்க இல்லையா, பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக, நானே நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க வெளியே வர போறாங்க, அவங்க சொல்ற கதையில நீங்க கேட்க தான் போறீங்க. அதுதான் ஸ்ரீ துர்கா வெங்கடசுப்ரமணியம் படிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா கேர்ள், நீங்கள் வந்து என்னது கர்ண கொடூரமா, என்னது கர்ண கொடூரமா, ஆமாம் நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆமாம் கர்ண கொடூரமா பாடுற ஏ சினாமிக்கா கூட ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்குறேன், சே என்ன ஒரு இது இல்லை, பாசம் இல்லை அவளுக்கு, அடுத்த என்ன செய்ய
உங்களை வந்து அண்ணனா ஏத்துக்கிட்ட பாடத்துக்கு நீங்க பாடுற எல்லா பாட்டையும் ஸ்கிப் பண்ணாம தான் பாக்குறேன். எவ்வளவு உயர்ந்த உள்ளம். வந்தால் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. இது எதுக்குன்னா உயர்ந்த உள்ளம் படத்துல வரும். இல்ல உயர்ந்த உள்ளம் படத்துக்காக வந்ததுனால மட்டும் இல்ல, வீட்டுல ஒரு குட்டி மகாலட்சுமி வந்துட்டாங்கிறதுனால உன்னால சும்மா விடன்றோண்டி. சரி சரி, அதுக்காகதான். ஆனா என்ன உண்மையை சொல்ல தானே ஆகணும். எனது என் வாழ்க்கையில சினிமாவை அப்படி ஒரு பேஸ் வாய்ஸ்ல கார்த்திக் கிட்ட மயங்கு வந்துருவானா. சரி, இவ்வளோ என்ன சொல்றது, பச்சோடம் காரின்றதுனால விட்டு வைக்க வேண்டியதாக வருவடி. என்னைய ஒரு நாள் மாட்டுவேன் என்கிட்ட, அப்புறம் பேசிக்குவோம். அப்புறம் கஸ்து ஆனந்த் சொல்லியிருக்காங்க, ஹாய் ஜாக்கே, அகெயின் கஸ்தூரி ஹியர் ஃப்ரம் பெங்களூர். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொன்னீங்க, ஹை லெவல் ஆஃப் எஜுகேஷன். சண்டேஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, யாழ்னிக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ப்ளீஸ் ஷேர். ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்களை பார்த்தா, ஃபஸ்ட்டு போய் நல்லா தூங்குங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா தூக்கம் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. சில நேரத்தில் வந்து 3 மணி நேரம் தூக்கம் தான் நடக்கும். சில நேரத்தில் வந்து வெளியில் போய் ஏதாவது ப்ரெஸ் மீட்லாம் போனால் தூங்கியிருக்கேன். அது ரொம்ப, அதுவும் அந்த 3 மாதம் அப்படி தான் போகும். பட்டு சண்டேஸில் என்ன, சாட்டர்டே சண்டேஸ் நிச்சயமாக வெளியில் கண்டிப்பாக கிளம்புவோம். சாட்டர்டே சண்டேஸ் மோஸ்ட்லி வீட்டில் ஒய்ஃப் வந்து சமைக்கிறத விரும்ப மாட்டேன். அது வந்து ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் நான் வச்சுக்கிறோம். அவசரம் எனக்கு இன்றைக்கி அதை செஞ்சு கொடு, அவங்களா இன்றைக்கி ஒரு சமயம் பண்ண மூடு வந்துருச்சு, நான் இதை பண்ணி கொடுக்குறேன்பா அப்படின்னா தாராளமாக செய்யும். எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்கவே மாட்டேன். அவங்க வந்து சண்டேனா வந்து சாட்டர்டே சண்டேனா ஒரு ரெஸ்ட், ஏன்னா வாரம் ஃபுல்லும் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வரோம். பொம்பளை ஒரு நாள் நிம்மதியாக இருக்கு. இதை ஏதாவது பார்க்குற ஆண்கள் கூட நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், தயவுசெய்து வந்து உங்களை மாதிரி அவங்களும் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்காங்களேன், உங்களை மாதிரி அவங்களும் வேலைக்கு போயிட்டு வராங்க, அவங்கள கன்சிடர் பண்ணுங்க. அவங்க வந்து சமைச்சு வீட்டு சோறு தான் எனக்கு மயிரை பிடுங்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர்லாம் வந்து உட்காந்துட்ருப்பான். வெளியில் வந்து அந்த ஒரு நாள் தான் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வெளியில் சாப்பிட, ஐயோ எனக்கு வயிறு கட்டு போயிடும், மயிறு கட்டு போயிடும்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரிலாம் சொல்லாமல் அதை பழக்கப்படுத்திக்கிட்டு அதை பொம்பளையே இல்லைனா நீ சமைச்சு சாப்பிடு, சமைச்சு சாப்பிட சமைச்சு சாப்பிட மாட்டான். இப்போ நீ சமைப்பேச்சாக்கினா ஐயோ எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அதுக்கு நான் வந்து ஒரு நாள் சமைச்சேன், அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுற அந்த விஷயத்துக்காக நான் சமைக்கிறது இல்லை. அதுக்கு வந்து வெளியில் போனால் 3 வாரம் தொட்டுக்கையோடு வந்து நாலு இட்லியை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் நான் அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் மனைவி வந்து வேலைக்கு போய்ட்டு வந்தாங்க, தயவுசெய்து சனிக்கு ஞாயிறு வந்து அவங்களை ரெஸ்ட் ஆக்கி அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுக்குற பழக்கிற வழியை பாருங்கள். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா தான் அதிகமாகும். பார்சல் சாப்பாடு ஆந்திரா மெஸ்லாம் நிறைய இருக்குது, நல்ல ஆந்திரா மெஸ்ஸில் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து அழகாக சாப்பிடுங்க. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 100 ரூபா, மதியானம் ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் கூட ஒரு 200 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஒரு 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஓகே, ஞாயிற்றுக்கிழமைனா 500 ரூபா செலவு பண்ணுங்கள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு 500 ரூபா, 1000 ரூபா செலவு பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் கூட கூட்டு போகுது, வீட்டில் இருக்கிற பொம்பளையே வேலை செய்யாமல் கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஸோ அவங்க கஸ்தூரி கோரிக்கையாக வைக்கிறாங்க நான். சாரி, கஸ்தூரி வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்மி அம்பா அதையும் போட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீர்த்தி அருண் கஸ்தூரி, ஆமாம் கஸ்தூரி சொல்லியிருந்தாங்க. கீர்த்தி அருண் போட்டிருக்காங்க, ஜாக்கி சினிமா அல்டிமேட் ரிவ்யூ டுடே, சிரிச்சு என்ஜாய் பண்ணி, தேங்க்ஸ் ஃபார் த லாங் ரிவ்யூ, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தேங்க்யூ கீர்த்தி அருணா. ஆமாம், எப்பயுமே அவங்க லவ் யூ சொல்லுவாங்க, சில நேரத்தில் அவங்க வந்து கமெண்டே போட மாட்டாங்க, ஏன் இந்த லவ் யூ காரங்க வரவே இல்லை அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இல்லை அவங்க ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஏதாவது தனியாக சில விஷயங்கள் இப்போ ஸ்போர்ட்டிவாக நிறைய கமெண்ட் போடுறோம், காட்டுக்கெல்லாம் கமெண்ட் போடுவோம், ஐயோ காட்டு வேறு இருக்குது அது வேறு பண்ணணும். சூர்யா சூர்யா, விஜயா எம்ஜே, சுஜி நேசா, சுஜாதா செல்லு எல்லாருமே வந்து நைஸ் ஸ்டோரி ரிவ்யூ ஆசம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க, குட் டீட்டெயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எம்என்எம் சாம்ரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் ஒரு பொசசிவ் ஆகிட்டாங்க பட்டாம்பூச்சி காமெடிக்கு, என்னங்க நீங்கள் ஒரு காமெடிக்கு எப்படி சொல்லிட்டீங்க அப்போ வந்து நல்லா. அப்புறம் அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் இந்திய தமிழர்கள் ஒரு சண்டை மாதிரிலாம் போட்டுட்ருக்கீங்க, அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நான் கருதுகிறேன். அவங்கவுங்க கல்ச்சர் அவங்கவுங்க நாட்டுக்கு வந்து உரியதான ஒரு விஷயம். தர்ஷன் வந்து கேட்குறாரு, தமிழ்நாட்டு ஆம்பளைங்கலாம் அமைதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சண்டைகள்லாம் வந்து பொது தளங்களில் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைனா ஏன் வந்து தர்ஷனை போய் வந்து சேரனை வந்து அமைதிப்படுத்துகிறாரு அப்படின்லாம் கேட்குறவங்களாம் இருக்காங்க. சின்ன பையன் சொன்னால் கேட்டுக்கோ அப்படின்றதுக்காக வந்து அமைதிப்படுத்துகிறாரு அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கான எதிர்ப்பு நம்ம தெரிவிச்சிட்டோம், ஆனால் இவங்க உயர்ந்தவங்க அவங்க தாழ்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தேவையில்லாத ஒரு விஷயமாக கருதுறதுனால இந்த இடத்துல நான் அதை பொதுவெளியில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன்.
ஸோ டோன்ட் டூ தட். அவ்வளோதான். ஜெனிஃபர் ஜெனி சொல்லியிருக்காங்க, ஆசம் ரிவ்யூ, சிரிச்சிட்டே இருந்தேன், 1 hour தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் சுந்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் மையம்மா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு அரசியல் நிலைப்பாடுகள் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் நிறையா இருக்கு. பட் எனக்கு வந்து கமல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இன்றுவே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து அப்படியே வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு நம்பிக்கையை விதைச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாட போகிறோம். ஓகே. ரில்வான் ஃபரூக் வந்து உங்கள் மனசை வந்து காயப்படுத்தும் விதமாக சொல்லியிருக்காரு, லோஸ்லியா ஆர்மியை காயப்படுத்தும் விதமாக ஒரு விஷயம் சொல்லி. நான் 1 week முன்னாடியே சொல்லிட்டேன், லோஸ்லியா கவினை லவ் பண்ணுறாருன்னு, 100% லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு, அதான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கவிதா ராமமூர்த்தி சொல்லியிருக்காங்க, வாட் வாட் ஆர் வியூ கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. அனிதா சுரேஷ்குமார் சொல்லியிருக்காங்க, சரவணன் வந்து எப்பயுமே வந்து கிரெட்ஜ் ஆன் சேரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனிதா சுரேஷ்குமார். எஸ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே சேரன் செங்கோட்டன்னா சொன்னார்னா அது ஜாலியாக பேசுறது, ஆனால் அவர் எல்லாருமே திட்டுன்னு எதிர்பார்க்கறது வந்து நிச்சயமாக அது கிரெட்ஜினுடைய வெளிப்பாடு. ஏன்னா ஒருத்தர் ஒத்துக்கிட்ட அப்புறம் திட்டுறது வந்து எந்த ஒரு நியாயம். சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரமணன் சொல்லியிருக்காரு, அதாவது டீனேஜில் வந்து ரொம்ப கொஞ்சம் பயந்தவன், நானும் யார்கிட்டையும் பேச மாட்டேன், பட் வந்து வேலைக்கு போன புதுசில் வந்து பேச வேண்டிய கட்டாயம் வந்தது, அவங்களை மீறி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பேசினேன். அதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இடத்துல பேசணும் போது நான் வந்து விலகி போயிட்டேன் வந்து. அதுக்கப்புறம் வந்து அவங்கள போய் பார்க்குறதுக்கே வந்து எனக்கு பயமாக இருந்தது, அந்த மாதிரி நான் ஒரு அப்ராணி. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்த ஒரு லேடி வந்து ரொம்ப வாயாடிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய குழப்பமும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம். ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நிறையா பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குட் நல்ல விஷயம். யாரா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அது வந்து ஒரு மனக்கதவை திறந்ததுன்னா அது வந்து இந்த நிகழ்ச்சி கிடைத்த வெற்றியாக கூட நான் கருதுகிறேன். சுஜாதா சுஜி சொல்லியிருக்காங்க, பாரபட்சம் இல்லாத சரியான பறவை அண்ணா அண்ணி இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூடுமான வரை நம்ம வந்து பாரபட்சம் இல்லாமல் சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. ஆனால் நடுநிலை அப்படின்றதும் ISO 9000 எங்கேயுமே உண்மை கிடையாது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அசோக் குமார் குமரவேல் சொல்லியிருக்காரு, நான் சவுத் கொரியாவிலேருந்து டெய்லி உங்கள் வீடியோ வந்து தவறாமல் பார்த்துட்ருக்கேன், ஒரே ஒரு விஷயம் பிடிக்காது, நீங்கள் பாடுறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிரியா சொல்லியிருக்காங்கப்பா, ஜாக்கி சார் பிக்பாஸை விட உங்கள் விமர்சனத்தை பார்த்து நான் அதிகமாக செலுத்தி கொண்டிருந்தேன், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மிஸ்ஸஸ் ஜாக்கி வாய்ஸ் ஸோ ஸ்வீட் ஃபார் த சாங் நீ என்னை நெருங்காதே லாஸ்ட் சாங். வனிதா பேஸ்மென் ஸ்டார்ட் டு ஷேக் இஸ் த பெஸ்ட் மொமெண்ட் வென் ஷீ சாட் அலோன் அட் டைனிங் ஏரியா. உண்மைதான், அவங்க வந்து தனியாக உட்காந்துருது நிஜமாக பார்க்குற நம்மளுக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. யாருக்காரெல்லாம் கத்துனாங்களோ, ஏன்னா அது எப்போயா இருந்தாலும் திரும்பன்றதுல எல்லாருக்குமே தெரியும், அதனால அவங்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் மைட் ஓகே. சொல்லுங்கள். அப்புறம் பிரகாஷியை சொல்லியிருக்காரு, சூப்பர் சார், டோன்ட் யூ திங்க் வைல்ட் கார்டு என்ட்ரி, ஒன் மோர் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் த பிக் பாஸ் தென் கவின் ஸ்டார்ட் ஃப்ளர்ட்டிங் வித் கேர்ள் அண்ட் தென் லோஸ்லியா அண்ட் சாக்ஷி வில் கம் டு அன் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. பிரேம் மேனோன் சொல்லியிருக்காரு, ஜாக்கி சீம்ஸ் யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் யுவர் சாஃப்ட் கார்னர் ஃபார் லோஸ்லியா, எல்ஸ் இட்ஸ் லைக்லி டு set the house on fire, not the big boss house அப்படிங்கற மாதிரி. இல்ல நான் வந்து கொஞ்சம் வந்து இதுவாயிடுவே அப்படிங்கற மாதிரி. இல்ல அதனால தான் இவங்க எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு ஊடுகுள்ள சண்டை போடுகாதீங்க அப்படிங்கற மாதிரி கமெண்ட் அவங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிரியாஸ்ரி சொல்லியிருக்காங்க வந்து இந்த மாதிரி, பாத்திமா வில் பி சோ ப்ரவுட் லைக் ஆல் ஆஃப் அஸ், தர்ஷன் இஸ் த ட்ரூத்ஃபுல் அண்ட் ரியல் மேன். வந்து அது என்ன சொல்றது, மற்றவங்கெல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அது பேர் பர்பர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து வெல்கரோ அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. அதே வந்து சுவாதி டி நகரில் இருந்த சுவாதியும் வந்து எனக்கு வந்து காலையிலே கிளாஸ் எடுத்திருந்தாங்க, அது வந்து அதுக்கு வந்து இப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ரெண்டு பேருக்குமே, தேங்க்யூ. கீர்த்தி கீர்த்தி சொல்லியிருக்காங்க, ரெடியூஸ் த டைமிங் ஆஃப் த வீடியோ ஃபார் மோர் வியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சோழராம்குமார் சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறோம் அப்படிலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மயூரான் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒய் ஹீ ஹாஸ் பீன் டூயிங் திஸ் ரிவ்யூ ஃபார் ஹிஸ் யூனிக் ஃபேன்ஸ், தே வாண்ட் லென்த்தி வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுதான் உண்மை, இதற்கான யூனிக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, இதை புரிந்து கொள்ளக்கூடிய, இதை வந்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறது. மோர் வியூஸ் வந்து இந்த ரசனைக்கு உட்பட்டு வர்றவங்க வரட்டும் நம்மளுக்கு, அதுதான். அதுக்கப்புறம் முத்துக்குமார் சொல்லியிருக்காரு, அந்த பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது வந்து அவருடைய காலட்டோனா உங்களை ஒரு தடவை பாட சொல்லி சொல்லியிருக்காரு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அப்புறம் பாலக் பயரன் கேட்டிருக்காரு, ஜாக்கி யுவர் ரிவ்யூ வித் வாய்ஸ் ஓவர் இஸ் ஃபென்டாஸ்டிக், டூ யூ மேக் இனஃப் மணி அவுட் ஆஃப் இட் ஆர் ஜஸ்ட் டூயிங் இட் அவுட் ஆஃப் பேஷன், ஐ ஹோப் யூ ஆர் ரிவார்டட் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அஸ்
வி ஒன்லி வாட்ச் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இல்லை அதாவது என்ன சொல்கிறது, இவரு தர்ம சங்கடமான கேள்வியை கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த அண்ணா நகரில் இந்த கவுண்டு மணி வந்து அங்கங்கே வந்து உண்டி வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ யூடியூப்பில் போடுற அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டு ஏதோ வருதுன்னு வச்சுக்காங்களேன், அவ்வளோதான். அதாவது இந்த செஞ்ச வேலைக்கான ஹார்ட் ஒர்க்குக்கான பணம் வருது அப்படின்னா அது குறைவு தான். இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ பண்ணுறோம் இல்லையா, இத்தனை டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம், இந்த மூணு மாதத்துக்கு எங்கேயும் போகாமல் அதுக்காக ஒரு டெடிக்கேட்டான ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா, அதற்கான இனஃபான மணி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா ரெண்டு பேரோட உழைப்பு இரவு நேரம் ஃபுல்லாக பண்ணி பண்ணுறோம், அது குறைவு. ஆனால் நிறைய நண்பர்கள் மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒன்றும் கிடையாது, அக்கௌண்ட் நம்பர் மட்டும் போட்டோன்னு வச்சுக்காங்க, அள்ளி கொடுக்குறதுக்கு ஆட்கள் நிறைய இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த கேள்வி சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, அவ்வளோதான். லாஸ்ட் கமெண்ட், ரவி எஸ் சொல்லியிருக்காரு, ஜாக்கி ஃபைனலி ஐ கேவ் அ லைக் டு யூ தோ இட் வாஸ் டூ லேட், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைக் இன் யூடியூப், கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் மேன். இப்பயும் சொல்கிறேன், அதாவது ஃபேஸ்புக்னா ஷேரு, ஆனால் யூடியூப்னா ஜாக்கி சினிமாஸ்னால நீ லைக் தான் பண்ணணும். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.